ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் 200 கிராஷ் கார்டு வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து R15 V3 கம்ப்ளீட் டூரிங் செட்டப் வந்து பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து லடாக் வந்து போக போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட் டூரிங் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இந்த R15 V3 என்னென்ன பண்ண போகிறோம்னா, கஸ்டமைஸ்டு கிராஷ் கார்டு வித் ஜெரிகன் மவுண்ட் பண்ணுற மாதிரி, தென் டாப் ராக் சாடில், ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து 1 வீக்குள்ளே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக R15 V3 எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் டூரிங் செட்டப் வந்து பண்ண போகிறோம்னு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதான் R15 V3. நம்ம வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே கிராஷ் கார்டு நம்ம பழைய கிராஷ் கார்டு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிராஷ் கார்டு வித் ஜெரிகன் மவுண்ட் பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபீசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும். தென் இங்கே வந்து டாப் ராக்கு வித் சேடில் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து டாப் ராக் இருக்குது, அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி சேடில் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து டாப் ராக் சேடில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 4 கிராஸ் கார்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹாய் காய்ஸ், V3 அப்டேட்டு. இன்றைக்கி வந்து நம்ம சேடில் டாப் ராக்கு ஃபுட்ரெஸ்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கிராஸ் கார்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காய்ஸ், இதான் சேடில் டாப் ராக் செட்டப்பு. இங்கே வந்து ஃபுட்ரெஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஓல்டு டிசைனில் வந்து ஃபுட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தென் இங்கே சேடல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க நேம் கேட்டிருந்தாங்க, யஷ்வந்த்ன்ட்டு. இங்கே அவங்க நேம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த நேம் வந்து கேட்டிருந்தாங்க, யஷ்வந்த்ன்ட்டு. அதே வந்து லேசர் கட் பண்ணி வச்சுருக்கேன். டாப் ரேக் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் தான் டாப் ரேக் வச்சுருக்கேன். லக்கேஜ் வந்து ஒரு 20+ kg வரைக்கும் நம்ம கேரி பண்ணலாம். சேம் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி தான் ஃபுட் ரெஸ்ட்டு சேடல் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் என்ன வருதுன்னா, இங்கே ஒரு பைப் வச்சுருப்போம் பாருங்கள், இங்கே ஒரு பைப்பு. எதுக்குன்னா, பிளேன் உட்காந்து பிடிக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கலாம். தென் வண்டி ஏதாவது பின்னாடி முன்னாடி எடுக்கணுன்னா, இந்த கேபிள் மாதிரி பிடிச்சி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கிராஷ் கார்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு கைஸ். ஸோ இதுதான் கிராஷ் கார்டு செட்டப்பு. நம்ம கிராஷ் கார்டு எப்படி இருக்குன்னா, இங்கே வரும், இங்கேருந்து இந்த பைப் வரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இங்கேருந்து வேணும் ப்ளஸ் ஜெரிகன் மவுண்ட் பண்ணுற மாதிரி செட்டப் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் டிசைன் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரே வீடியோவை ஆட் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், R15 V3 ஃபைனல் அப்டேட்டு. ஸோ கஸ்டமர் என்னென்ன ரெக்யர்மெண்ட் வச்சாங்களோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கஸ்டமைஸ்டு கிராஸ் கார்டு வித் ஜெரிகன் மவுண்ட்டு, டாப் ராக் சேடலு, அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டு, ஃபோக்ஸ் லெட்டர்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் என்னென்ன கேட்டாங்களோ பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்பீங்க, அந்த பைக் எப்படிலாம் மாடிஃபை எல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு.